हाई फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு ஹெல்தி ஜூஸ் தான் இது வந்து நார்மலா எல்லாரும் எடுத்துக்கலாம் ஆனா கன்சீவா இருக்கிற டைம்ல எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஹீமோகுளோபின் லெவலை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம ब्लड வந்து டிக்ரீஸ் ஆகாம பாத்துக்கும் கன்சீவா இருக்கிற டைம்ல ஹீமோகுளோபினை வந்து மெயின்டெய்ன் பண்றது ரொம்ப முக்கியங்கறனால இந்த ஜூஸ் வந்து நீங்க வீக்லி 2 டைம் இல்ல 3 டைம் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு சரி வாங்க ஜூஸ் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் I never made it but I know what it takes someone is waiting ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கணும் அதுல வந்து காஞ்ச திராட்சை எடுத்து நீங்க அந்த பவுல்ல போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து பேரிச்சம்பழமும் எடுத்து அதையும் அந்த பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா ஊற வச்சா ரெண்டுமே வந்து ஊறிடுச்சுன்னா அரையும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிங்கன்னா ஜூஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கு ரெண்டுமே சாஃப்டாக இருக்கு பிளாக் கலர் திராட்சையும் இப்போ வந்து இது ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வந்து அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டையை பிரிச்சுட்டு அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் உள்ளே போடுங்க நான் வந்து நிறைய போடுறதுனால நிறைய எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எல்லா பேரிச்சம்பழத்தையும் கொட்டை எடுத்துட்டு அந்த ஜாரில் போட்டுருங்க இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் குடித்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோடு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லதும் கூட கன்சீவாக இருக்கிற டைமில் இந்த ஜூஸ் இன்னும் ரொம்ப நல்லது கன்சீவாக இருக்கிற டைமில் ஹெச்பி லெவலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறனால ஹெச்பி லெவல் மெயின்டைன் ஆகும் அது கம்மியாகாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்ககிட்ட என்ன டேட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஊற வச்சு போடும்போது அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டேட்ஸ் எல்லாத்தையும் உரித்து போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோடையே வந்து அந்த கிரேப்ஸையும் வந்து அந்த ஜாரில் போட்டுக்கணும் ஜாரில் போட்டு ஜாரை மூடி இப்போ நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே மயிற அளவு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஜூஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் இறங்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே அரைஞ்சிருக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து தேன் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சுகர் இல்லாமல் கூட போட்டு குடிக்கலாம் நான் சுகர் வேணாங்கிறதுக்காக தேன் ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நான் பால் சேர்க்க போகிறேன் பால் வந்து ஆல்ரெடி நான் காசி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதனால் வந்து கோல்டாகாமல் இருக்கும் நீங்கள் பச்சை பாலே சேர்த்திங்கன்னா கோல்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஆல்ரெடி காசி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நம்ம அரைச்சி முடித்தாச்சு ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு எதுவுமே தனியாக இல்லை ஜூஸ் நல்லா பிளெண்டாகவும் ஆகிருக்கு ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜூஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நம்ம இப்போ ஜூஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு ஜூஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்